ஆரிஃபைஸ் மீட்டர். ஆரிஃபைஸ் மீட்டர் ஒரு முக்கியமான ஃப்ளோ மெஷரிங் டிவைஸ். இது என்ன பண்ணுவாங்கன்னா, எதை மெஷர் டிஸ்சார்ஜ் மெஷர் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. இது ஒர்க் பண்ணுறது பெர்னாலி தியரம் இதெல்லாம் ஒர்க் பண்ணுது. ஆரிஃபைஸ் மீட்டர் வந்து என்ன அப்படின்னா, என்ன ஆரிஃபைஸ் மீட்டர்னா, அது ஒரு ஓப்பனிங் அவ்வளோதான், வித் ஏ க்ளோஸ்ட் பெரிமீட்டராக இருக்கணும் அண்ட் ஆஃப் ரெகுலர் ஃபார்மாக இருக்கணும். ரெகுலர் ஃபார்ம் த்ரோ விச் வாட்டர் ஃப்ளோ, அதில் வாட்டர் ஃப்ளோ ஆகணும். க்ளோஸ்ட் பெரிமீட்டர், அதில் வாட்டர் ஃப்ளோ ஆகணும். ஓப்பனிங், க்ளோஸ்ட் பெரிமீட்டர், வாட்டர் ஃப்ளோ ஆகணும், அதுதான் ஆரிஃபைஸ் மீட்டர். கோஎஃபிஷியன்ட் டிஸ்சார்ஜ் ஆஃப் ஆரிஃபைஸ் மீட்டர் எதை சார்ந்திருக்கும் அப்படின்னா, அது ரெனால்ட்ஸ் நம்பர் சார்ந்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஏரியா ஃபார் த ஃப்ளோ த்ரூ ஆரிஃபைஸ் இந்த டேங்க். ஸோ அந்த கான்ட்ராக்ஷன் எதை சார்ந்திருக்கும், எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேப் ஆஃப் த ஆரிஃபைஸ், சைஸ் ஆஃப் த ஆரிஃபைஸ், ஹெட் ஆஃப் த டேங்க். ஷேப் ஆஃப் த ஆரிஃபைஸ், சைஸ் ஆஃப் த ஆரிஃபைஸ், ஹெட் ஆஃப் த டேங்க் சார்ந்திருக்கும். த ஆக்சுவல் வெலாசிட்டி அட் வீனா கான்ட்ராக்ட் ஆஃப் ஃப்ளோ த்ரூ ஆரிஃபைஸ் எவ்வளோ என்ன வரும். ஆக்சுவல் வெலாசிட்டினா ஆக்சுவல்னாலே கூட எனச்சும், இவன் ரூட் ஆஃப் 2GHன்றது ஐடியல் வெலாசிட்டி, அவன் கூட கோஎஃபிஷியன்ட் வெலாசிட்டி இருந்தால் அது ஆக்சுவல் வெலாசிட்டி. ஆக்சுவல் வெலாசிட்டினாலே கூட யாராச்சும் இருக்கணும், ஐடியலோட கூட யாராச்சும் இருந்தால் அவன் தான் ஆக்சுவல் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வெலாசிட்டி கோஎஃபிஷியன்ட் சிவி, சி சஃபிக்ஸ் வி அப்படின்னு சொல்லிட்டு, டிஸ்சார்ஜ் கோஎஃபிஷியன்ட் சி சஃபிக்ஸ் டின்னு சொல்லிட்டு, கான்ட்ராக்ஷன் கோஎஃபிஷியன்ட்டை சி சஃபிக்ஸ் சின்னு சொன்னால், மூணு பேருக்கும் உள்ள என்ன, மூணு பேருக்கும் தொடர்பு என்ன அப்படின்னா, சிடி ஈக்குவல் டு சிசி டாட் சிவி அப்படின்னு அர்த்தம். சிடி ஈக்குவல் டு சிசி சாட் டாட் சிவின்னு அர்த்தம். ஸோ இது வந்து எப்படின்னு சொன்னால், விசிடி, நம்மலாம் முன்னாடி வந்து விசிடி யூஸ் பண்ணுவோம், விஷுவல் காம்பாக்ட் டிஸ்க் அப்போ சொல்லுவோம் விசிடி. இப்போ வி சி சேர்ந்தால் டி அப்படின்னு நம்ம நான் வச்சுக்கணும். லாஸ் ஆஃப் எனர்ஜி இன் ஆரிஃபைஸ் மீட்டர் இஸ் மோர் தென் வெஞ்சுரி மீட்டர். ஏன் ஆரிஃபைஸ் மீட்டரில் லாஸ் அதிகம்னு நமக்கு தெரியும், ஏன் வெஞ்சுரி மீட்டர் செலக்ட் பண்ணுறோம் லாஸ் கம்மி ஆரிஃபைஸ் மீட்டரில். அது எந்த காரணம்னா, சடன் அப்ட்ராக்ஷன், அதனாலனா இட் காஸ் பாசிட்டிவ் ப்ரெஷர் கிரேடியன்ட் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம். சடன் அப்ட்ராக்ஷனால் பாசிட்டிவ் ப்ரெஷர் கிரேடியன்ட் உருவானால லாஸு ஜாஸ்தியாக இருக்குது ஆரிஃபைஸ் மீட்டரில். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, ஆரிஃபைஸ் மீட்டர் வந்து ஹேவிங் அன் ஆரிஃபைஸ் ஆஃப் டயமீட்டர் டி இருந்ததுன்னா, ஃபிட்டட் டு த பைப் ஆஃப் த டயமீட்டர் வந்து ஆரிஃபைஸ் டயா ஸ்மால் டி, பைப் ஆஃப் டயா கேபிட்டல் டி. அப்போ கோஎஃபிஷியன்ட் டிஸ்சார்ஜ் எப்படி எதை சார்ந்திருக்கும் அப்படின்னா, ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்மால் டி பை கேபிட்டல் டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கோஎஃபிஷியன்ட் டிஸ்சார்ஜ் வந்து எதை ஃபங்க்ஷனாக இருக்கும், ஸ்மால் டி பை கேபிட்டல் டி. ஸ்மால் டின்றது ஆரிஃபைஸ் டயமீட்டர், கேபிட்டல் டின்றது பைப் ஆஃப் டயமீட்டர். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ரேஷியோ, ரேஷியோ ஆஃப் ஏரியா ஆஃப் ஜெட் அட் வீனா கான்ட்ராக்டா டு தட் ஆஃப் ஏரியா ஆஃப் ஆரிஃபைஸ் அப்படின்வாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் ஏரியா ஆஃப் ஜெட் அட் வீனா கான்ட்ராக்டா டு தட் ஆஃப் ஏரியா ஆஃப் ஆரிஃபைஸ் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். வேல்யூ வந்து எவ்வளோனா 0.64 வரும் அப்படின்றது இன்னொரு முக்கியமான விஷயம். ஏ டேங்க் கண்டெய்னிங் வாட்டர் 2 ஆரிஃபைஸ், ரெண்டு ஆரிஃபைஸும் சேம் சைஸில் இருக்குது, அட் டெப்த் ஆஃப் 40 cm 90 cm இருக்குது, 40 cm 90 cm டெப்த்தில் இருக்குது. ரெண்டு ஆரிஃபைஸ் இருக்குது, ரெண்டுமே ஒன்று வந்து 40 cm தூரத்தில் இருக்குது, இன்னொன்று 90 cm தூரத்தில் இருக்குது. ரேஷியோ ஆஃப் டிஸ்சார்ஜ் த்ரூ திஸ் ஆரிஃபைஸ், அப்போ ரேஷியோ ஆஃப் டிஸ்சார்ஜ் போடும்போது, ரேஷியோ ஆஃப் டிஸ்சார்ஜ் போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ தான் 20:40:90 ரேஷியோ பார்த்தீங்கன்னா, 40-90 ரேஷியோ வந்து 2:3 வரும். ஸோ அந்த 2:3, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, டிஸ்சார்ஜ் வந்து அந்த தூரம் ஹைட்டுக்கு ஸ்கொயர் ரூட்டில் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். டிஸ்சார்ஜ் வந்து ஹைட்டுக்கு ஸ்கொயர் ரூட்டில் இருக்கும் அப்படின்னா, ஹைட் வந்து போடும் 40:90 போட்டால் 4:9, 4:9 ரூட் எடுத்தால் 2:3 அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். பர்சன்டேஜ் ஆஃப் எரர் இந்த எஸ்டிமேஷன் ஆஃப் டிஸ்சார்ஜ் டியூ டு த எரர் ஆஃப் 2% இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் ரீடிங், ரீடிங்கில் வந்து 2% எரர் இருந்தால், இதில் நம்ம இதில் ஆரிஃபைஸ் மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 1% எரர் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.